ஸோ ஐ லவ் வணக்கம் மக்களுக்கு நான் ரைடர் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மறக்காம போயிடுறது பெல் லைக் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வண்டி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு போகிறோம். ஆனால் அது ஒரு மேட்டர் இல்லை, ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டேட் எப்பவுமே பண்ணுறது தான். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூபர் சந்திக்க போகிறோம். ஸோ அந்த யூடியூபர் யாருன்னு எனக்கும் தெரியாது, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ஆக போகுது, 10 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது. நாளைக்கு டைரெக்டாக நம்ம வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற இந்த வீடியோவை. ஸோ கைஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00. நான் வந்து 6:30 எழுந்துச்சு எல்லாமே பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ எல்லாமே லூப் பண்ணி எல்லாமே செக் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று. ஆக்சுவலி இன்னொரு வாட்டி கழட்ட வேண்டியதாக வரும் போல், ஏன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் விட்டுருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இருப்பா இந்த வண்டியை எடுத்து அந்த பக்கம் விட்டுட்டு நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு போவோம். சத்யா அதாவது மோட்டர் செஃப் நமக்காக வந்து டோல்கேட் வெயிட் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணி தான் போக போகிறோம். ஸோ அண்டில் தான் இன்றைக்கி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இன்னொரு சூப்பர் பைக் கூட நம்ம ரைடில் ஜாயின் ஆக போகுது. ஸோ அது என்ன சூப்பர் பைக்கோ உங்களுக்கு நான் சினிமேட்டிக்கில் காட்டுறேன். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வில் பி அவர் ஃபஸ்ட் யூடியூப் இண்டிபெண்டன்ஸ் ரைட். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வெல் பைக்கரும் மோட்டர் செஃபும் இருக்காங்க. இப்போது நம்ம எல்லாம் சேர்ந்து தான் போக போகிறோம் இப்போதைக்கு. ஸோ போலீஸ் சொன்ன ஏரியா அதிகமாக சுற்றுறாங்க எனக்கு எதுக்குன்னு தெரில, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ கைஸ் இப்போது நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, இதுதான் நம்ம வண்டிங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ளாக் கட்டியாச்சு. ஸோ நிறைய பைக் இருக்குது, எல்லா செக்ஷன் இதுவும் இருக்குது. அட்வென்ச்சர் இருக்குது, நார்மல்ஸ், டூரர், நேக்கட் ஸ்போர்ட்டில் 390 இருக்குது, 200 டூஸ் இருக்குது, V3s, ஹிமாலயன்ஸ் தான் அதிகமாக நம்ம இதில். ஸோ கைஸ் என்ன நடக்குதோ பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம பசங்க தான், எல்லாமே நம்ம டீம் மேட்ச் தான். ஸோ இதெல்லாம் தான் நிறைய பைக்ஸ் வந்துருக்கு எனக்கு. ஸோ கைஸ் நம்ம ஃபைனலாக ஷெல் பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. அண்ட் இதுதான் நம்ம ஷெல்லு. பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக சென்னை, பெங்களூர் டு சென்னை ஹைவே சைடில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வண்டிங்க. அண்ட் பெரிய லைனாக இன்றைக்கி. ஸோ எல்லாம் ஃபில்லப்லாம் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு ரயிலில் ஜாயின் ஆக வேண்டியது தான். ஸோ இதுதான் நம்ம வண்டி. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது டூரிங் மிஷினை மாற்றிட்டுருக்கேன். ஓகே கைஸ், இதை பற்றி ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அண்ட் தென் இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க. அப்புறம் ஒரு இது ரெண்டு விஷயம், ஒன்று ஒரு நல்ல சூப்பர் பைக் வரப்போகுது, தென் இன்னொன்று நம்ம யூடியூபரை பார்க்க போகிறோம். ஐ மீன் யூடியூப் மீட்டப் ப்ளஸ் யூடியூபரோட ரைட் பண்ண போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ யாருன்னு எனக்கும் தெரியல, வாங்க பார்க்கலாம். இதுதான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கார் வெல் பைக்கு. ஓகே நம்ம வந்து நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கை பார்த்தாங்கன்னா பயங்கரமாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வண்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட் ட்ரிப்புள்னு நினைக்கிறேன். நான் வந்து சடனாக இப்போ தான் க்ராஸ் பண்ணிட்டு வந்தேன். இருங்க காய்ஸ், இதுதான் நம்ம அந்த வண்டி ஸ்ட்ரீட் ட்ரிப்புள். மரணமாக இருக்குது வித் யோஷிமரா எக்ஸாஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா அப்படியே வேலண்டைன் ரோஸி கலரில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வண்டி. ஆனால் நல்லா இருக்குது, ஸ்டிக்கரிங் எல்லாம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குல்ல. யோசி மரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது இந்த ட்ரயம்ப் தான் நம்மளை வந்து லீட் பண்ண போகுது. அதோட இன்னொரு டீமோட வண்டி, நம்ம டீம் வண்டிங்கெல்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே நம்ம டீம் வண்டிங்க தான். ஸோ ஆஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான் பண்ண போகிறோம். ஐ மீன் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ என்ன நடக்குது என்ன எல்லாமே நாங்கள் உடைய உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன புடக்கு நின்று போச்சு, டயர் தான் ஐயா பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம டேஷ் ரைடர் தான் அவர் வந்தால் லீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி பயங்கரமாக இருக்குது சவுண்டு. இன்னும் எக்ஸல் வெள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அதிக, ஐ மீன் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக சிட்டிக்கு கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு கிட்டனா கொஞ்சம் தூரம்.
மெயின் அவுட்டர்னு சொல்லிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் போகிறதுக்கே ரொம்ப நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும், மீன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. இன்னும் கார்னரிங் கொஞ்சம் பண்ணலாம், ஐ மீன் கொஞ்சோண்டு ட்ராக் பண்ணலாம், அந்த அளவு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்து. ஆனால் ஆக்சிடென்ட் கவுன்சிலிங் தான் இது. நம்ம இப்போ மறுபடியும் அதே ஷெல் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம இந்த யூடியூபர், யார் அந்த யூடியூபர்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, இப்போ தான் பார்க்கணும். வந்துட்டுருக்காராம். ஸோ வெல்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெவ் வெல்கம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட்டிங் கிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எங்களுக்கே லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷனில் இதாகிடுச்சு லேட்டு. என்ன நடக்குது பார்ப்போம். ஃபைனலி வந்துட்டாங்க. அண்ட் ப்ளஸ் தான் அது, இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட மீட்டப்புக்கு ஒரு நியூ ZX 10R வந்திருக்கு, 1000 வந்திருக்கு. ஸோ தட்ஸ் இன்வேஷன் ப்ளஸ். அவரோட லாகில் நம்ம லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் கூட வருது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டில் கலந்துக்கிட்ட அதே சேம் ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சரியான வேட்டை தான் இருக்குது, ஏன்னா மூணு சூப்பர் பைக்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கைஸ், இப்போது நம்ம வந்து இதுக்கு போக போகிறோம், கேடிசி, அதாவது நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபிக்கு போயிட்டு தென் சிசிடி போகலான்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி 3 பியூட்டிஸ் இருக்குது, இதோட ஃபோட்டோ கிடச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா இப்போதைக்கு நம்ம அவ்வளோ வளரல, அவ்வளோவும் காசு இல்லை. ஸோ ஜஸ்ட் ஆசைப்பட வேண்டியது தான். ஸோ இன்னும் எதுவும் இல்லை, ஆனால் என்ன சொல்கிறது, சவுண்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் தான் எக்ஸாஸ்ட் இருக்குது, மற்ற ரெண்டு வண்டிக்குமே ஸ்டாக் எக்ஸாஸ்ட், அதனால் அதிகமாக சத்தம் இல்லை. பட் ஃபுல் ரெவ்வாம் அடிக்கும் போது அந்த வண்டி சூப்பராக இருந்துச்சு சவுண்டு. ஸோ வாங்க கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு சொல்கிறேன், ஏன்னா பேட்டரி சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் நம்ம இனோவேஷன் ப்ளஸ். ஸோ அவர் நிஞ்சா பாய், அது நம்ம அல்ட்ரா பாய். ஸோ இப்போ நம்ம கேடிசி போயிட்டுருக்கோம். ஸோ கேடிசியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சாய், தென் ஒரு ஸ்மால் டாக், ஸ்மால் டாக் தான், ஆனால் அதிகமாக பேச மாட்டோம். ஜஸ்ட் நம்ம வந்து இது என்ன சொல்கிறது, ஆம்பூர் கிட்டே இருக்க கேஃப் கஃபே டேக்கு போயிட்டு தான் நம்ம வந்து ஆக்சுவலி நார்மலாக கான்வர்சேஷன் வச்சுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அப்படியே காலம் வரல கையும் வரல, ஏன்னா எனக்கு திடீர்னு பார்க்குறதுக்கு இனோவேஷன் ப்ளஸ்ஸாக நேரில் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிசிடியில் இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது ஆக்சுவலி அகைன் இதே மாதிரி லைனாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா விதமான பைக்ஸ் இருக்குது, அண்ட் சூப்பர் பைக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே மூணு வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள், ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் அங்கே இருக்குது. தென் இது வந்து எஸ் டவுசன் இருப்பாருங்களேன் ஷிட், நிஞ்சா 1000 SX இருக்குது, ZX 10R இருக்குது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கேண்டி பெயிண்டில் அழகாக இருக்குது இந்த வண்டி. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக், ரெண்டு வண்டியுமே ஸ்டாக், அது வந்து வெரி நியூ ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி எடுத்து ஒரு 1 இயர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், சிஎஸ் அப்புறம் 1 இயர் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது, ரெண்டுமே ஸ்டாக், அது வந்து பியூர் ஸ்டாக்காக இருக்குது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓல்டாக, கொஞ்சம் வெரி கொஞ்சம் அப்படி ஓல்டாக தெரியுது. இந்த வண்டி நமக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஓட்ட கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், தெரியல. ஓகே, அண்டு சொல்ல மறந்துட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் கட்டிங் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். டீம் 23 பைக்கர்ஸ்லேருந்து நாங்கள் வந்து கட் பண்ணுறோம் ஒரு கேக்கு. அண்ட் தென் இனோவேஷன் ப்ளஸ் இருக்காரு. அதெல்லாம் இல்லை, மரியாதை செலுத்துறோம்.
வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போது ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு வெல்கம் அப்படி சொல்கிற மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க நம்ம ஹெல்த் ஆஃப் பை ரெண்டு பேரையும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் பிளான். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனோவேஷன் கூட இனோவேஷன் ப்ளஸ் அவரோட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் ஆக்சுவலி எனக்கு அவரோட பிளாகிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், எல்லா பிளாகர்ஸ் கம்பேர் பண்ணையில் பார்த்திங்கன்னா. இன்னும் நம்ம வெள்ளூர் பக்கத்துலேயே இருக்கார் அவர் கூட. ஸோ இங்கேயும் ஒரு பைத்தியம் இருக்கும், இதுதான் எங்கள் கேங் பைத்தியம். இங்கே ஆம்பூருக்கு முன்னாடியே இருக்க சிசிடிக்கு வர சொன்னால் ஆம்பூருக்கே போயிட்டு சிசிடிக்கு வந்திருக்கான். இனோவேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. நானும் இப்போ இனிமேல் தான் இனிமேல் ஸ்லோவாக கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்றைக்கி டே எண்டட் வெல் வித் திஸ் த்ரீ பியூட்டிஸ். அதில் வந்து ஃபோட்டோ தான் கிடச்சிச்சு, ஆனால் இந்த வண்டியை நான் ஓட்டுறது கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூன் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்னோடய R15 மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் டூரிங் செட்டப்புக்கான எல்லா வீடியோவும் நான் பண்ணுறேன். தென் கைஸ் இன்னைக்கு டே இன் வெரி வெல். ஸோ இந்த மாதிரி நாட்களில் இன்னும் நிறைய அதிகமாக வரதுக்கு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போவும் நிறைய பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னார் இனோவேஷன் ப்ளஸ். ஸோ அவரும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். இதுதான் நம்மளோட ஃபைனல் இது. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுபடியும் வேலை பார்க்குறது தான். அவ்வளோதான், நம்மளோட வீக்கெண்டு சண்டே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வீக் டேஸில் ஃபுல் ஒர்க்கு தான், கடுப்பாக இருக்கும். ஓகே பாய் பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. பாய். ஓகே கைஸ், தட்ஸ் இட். என்னோட டே இப்போது இன்னும் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஸ்மால் நேப், அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு தான் தூங்கலாம் போல. ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குது இப்போவே எனக்கு, அதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சொல்கிறேன் தப்பாட்டு தருங்க. ஓகே கைஸ், சி யூ பாய், ஸ்டே டியூன்.